டெஸ்ட் கோடிக்கணக்கான ரூபாய் பெற பிறந்துறையெல்லாம் அதுக்கான விஷயம் செய்யறாங்க. கரெக்டா நீங்க செய்ய எல்லா கவர்மெண்ட் அஃபீஸும் செய்ய நமக்கு இந்த மாதிரி ஒரு நாலு லட்சம் எங்கே ஏமாத்திக்கிறாங்க. இது திருக்கோயிலூருங்களா? ஆமாம், திருவாரூர் சபா. கிளம்ப வெளிய வர போறப்பதான் அங்கத்தி இங்க போறாங்க. எங்க லேடிஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்னு ஒரு போஸ்ட் மாவட்ட சட்டம் ஜி கையில் போட்டு இந்த ஒரு லெட்டர் இது சீல் செஞ்சு அனுப்பிட்டு போட்டுக்குன்னு வந்தாங்க. அந்த ஜட்ஜி கையெழுத்து போட்ட பேப்பர் இருக்கா சீல் அடிக்க சொல்லி ரெபர் ஸ்டாம்ப் அடிக்க சொல்லி எங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை இந்த கோர்த்துக்கு லெட்டர் வந்திருந்தா இது வந்துருக்காது. எல்லா வெவ்வேறு கோர்த்துக்கு உன் திருவிழையாடு உன் கூட சொல்லுவாங்க. புரியா சார்? ஜட்ஜி மட்டுமே வெயில் விடணும்னா வெயில் பாண்டில் குத்துற சீலு இங்கே யாருனாலும் இப்போ அந்த பாண்டை மட்டும் வாங்கிட்டு வந்து கையில் போட்டு வந்துருக்காங்க. நீங்கள் போட்டு தம்பிக்கிட்ட அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் போட்டு புதுசாக தொடங்கணும் இல்லைங்க. பன்னெண்டு மூணு இல்லை அந்த கோட்டு சீல சப் கோர்ட்டு இருக்குது. சப் கோர்ட்டு மட்டும் இல்லை புலனங்கண்ணு ஆஃபீஸில் வந்து அதை போட்டு போனோம். அப்படி சப் கோர்ட்டுன்னு இல்லை என்னன்னுக்குது சபார்டினேட் ஜட்ஜின்னு வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் சபார்டினேட் ஜட்ஜி போட்டு கிடையாது. பிரின்சிபல் சப் கோர்ட்டு அசிஸ்டன்ட் சப் கோர்ட்னு தான் எம்சிஎம்பி எம்சிஎம்பி சபார்டினேட் ஜட்ஜி. கொஞ்சம் லிமிட்டாக நாளைக்கே ரிசல்ட் கேட்குறாங்கன்னு கேம்பஸ் சொல்லு. என்ன முந்தி இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்களா? அதான் எஸ்ஐ அனுப்பிச்சு விட்டாரு ஐயா முடிவு பண்ணி
சொன்னாக்கா உங்களுக்கு தகவல் செய்வேன். ஃபோன் நம்பர் அதே இல்லை, ஃபோன் பண்ணி உங்களுக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஐயா ஒரு இது ஒன்று அந்த ஒன்று அடித்து பேச என்னத்துல பாருமா